நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப். திமுக அரசை கடுமையான குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பல்வேறு விமர்சனங்களையும் முன்வைத்திருக்கிறார் அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. இது குறித்து கூடுதல் விவரங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக திமுகவை சேர்ந்த கான்ஸ்டன் நம்மோடு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். திமுக அரசு விழித்துக் கொள்ள வேண்டும், குறிப்பா வெறும் பேச்சுதான் இருக்கிறது, நிர்வாக திறமை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வச்சிருக்கிறார். எப்படி பாக்குறீங்க? நிர்வாக திறமை இல்லை என்பதை நிர்வாக திறமை உள்ள ஒரு மனிதர் சொல்லி இருந்தால் நாம் அதை சிந்தித்து பார்க்கலாம். தமிழ்நாடு எந்த நிலைமையில் இருந்தது என்பது அவருக்கு தெரியாதா? சுகாதாரத்துறை என்ற ஒரு துறையினுடைய அமைச்சரே ஊழலுக்கு அல்லது குட்கா போன்ற மக்களுக்கு சுகாதாரத்திற்கு கேடு விளைவிக்கக்கூடிய வகையில் ஊழல் செய்து மாட்டியது யாருடைய ஆட்சியில்? இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைத்த பிறகு அவர் சொல்லுகிற இரண்டு இடங்கள் சொல்லுகிறார். இரண்டு இடங்களில் மருத்துவத்துறையை பற்றி சொல்லுகிற போது ஒன்று கடலூர், இன்னொன்று வந்து முந்தா நாள் அந்த குழந்தைக்கு வந்து கை ஆபரேஷன். சுகாதாரத்துறை அமைச்சர் மிக தெளிவா சொல்லியிருக்காரு, அந்த குழந்தை பிறக்கும் போதே வந்து குறை மாதத்தில் பிறந்திருந்தது, அதுக்கு வந்து மூளையில பிரச்சனை இருக்குது. அதை தொடர்ந்து வேற ஒரு அரசாங்கம் என்றால் அதை அன்னைக்கே கையை கழுவிருப்பாங்க. ஆனா நம்ம முடிஞ்ச வரைக்கும் அந்த குழந்தைக்கு நம்ம வாழ்வு கொடுக்கறதுக்காக நம்மளுடைய மருத்துவர்கள் முன் முயற்சிகள் எல்லாம் எடுத்திருக்கிறார்கள். ஆனாலும் இருக்கிற சூழலில் உயிரை காப்பாற்றுவதற்காக அது நடந்திருக்கிறது. இது விவரம் தெரிஞ்ச எல்லாருக்கும் தெரியும். அந்த குழந்தையை பற்றி நம்ம இல்லாதது பொல்லாதது நம்ம கொடுக்க முடியாது, ரெக்கார்டு இருக்கு. அதே மாதிரி அங்க ஒரு அதாவது எங்கோ ஒன்று இரண்டு தவறு அல்லது கவனக்குறைவு நடக்கிறது என்பதற்காக ஒரு ஆட்சி சரியில்லை என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் நடந்த மருத்துவத்துறையில் நடந்த அத்தனை ஊழலையும் சொல்லலாம். நமக்கு அதல்ல. இன்றைக்கு நேற்று கூட ஒன்றிய அமைச்சரவை என்ன சொல்லியிருக்கு, எலக்ட்ரானிக் பொருட்கள் ஏற்றுமதியில தமிழ்நாடு 1வது இடத்துக்கு வந்திருக்கு. இவருடைய ஆட்சியில தொழில்துறையில 14வது இடத்துல இருந்து 3வது இடத்துக்கு வந்திருக்கு. முக்கியமா இன்னொன்னு சொல்றாரு அவரு என்னன்னா, ஏழை எளிய தலித்து மக்களுக்கு வந்து நாங்க தான் செஞ்சோம் அப்படின்னு. அதை விட மிக முக்கியமா தம்பி உதயா நடிச்ச படத்துல, மாமன்னன் படத்துல, அது அவங்க சபாநாயகரை தான் சொல்லுது, முன்னாள் சபாநாயகர் தனபால். சரி, தனபால் அப்ப ட்ரீட் பண்ணது அங்க மாவட்ட செயலாளரா இருந்த எடப்பாடி பழனிசாமி தானே. செய்தியாளர் சந்திப்புல நீங்க குறிப்பிட்டு சொன்ன மாதிரி மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன நடந்தது அப்படின்றத சொன்னாரு. குழு அமைச்சிருக்கும், விசாரணை நடைபெறும் அப்படிலாம் சொன்னாரு. இன்னொரு பக்கம் அந்த குழந்தையுடைய தாய் வந்து செய்தியாளர்கள் சந்திக்கும் பொழுது, நான் வந்து மருத்துவ சிகிச்சை சொல்லக்கூடிய குறிப்பா அறுவை சிகிச்சை என்னுடைய அனுமதியோடு நடைபெற்றதாக சொல்றாங்க, என் அனுமதியோடு நடைபெறல அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு நேரடியா பேசி அதுக்கப்புறம் அது சம்பந்தமான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த முரணை களைய வேண்டும் என்றால் அவங்களையும் சேர்த்து வச்சு பேசிருக்கலாமே அப்படின்ற கருத்துக்களும் முன்வைக்கப்படுது. இன்னொன்னு என்ன சொல்றாருன்னா, கர்நாடகாவில இங்க தோழமையோட இருக்கிற திமுக காங்கிரஸ் தோழமையோட இருக்காங்க. கர்நாடகாவில் அங்க வந்து ஆட்சியே வந்து காங்கிரஸ் தான் நடத்துது. அந்த அரசாங்கத்திட பேசி தமிழகத்தின் உரிமையை மீட்டு தர வேண்டிய இடத்துல தானே இருக்கிறாங்க, ஏன் அதை செய்யவில்லை? அதனால விவசாயிகள் வஞ்சிக்கப்படுகிறார்கள் அப்படின்ற குற்றச்சாட்டையும் முன் வச்சிருக்கிறார். இல்ல, விவசாயிகளுக்கு வருடந்தோறும் ஜூன் மாசம் 12ஆம் தேதி எங்க ஆட்சியில தான் திறந்து விடப்படுது, தண்ணி திறந்து விடப்பட்டிருக்கு. ஒன்னு என்னன்னா, காங்கிரஸ் கேக்குறாங்க, ஜூன் மாசம் தானே, மே 18க்கு பிறகு தானே கவர்மெண்ட் ஃபார்ம் ஆகி ஜூன் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் கவர்மெண்ட் ஒரிஜினலா கரெக்டா உட்கார்ந்துருக்கு. நீங்க எங்க இருந்து போய் பேச்சுவார்த்தை நடத்துவீங்க கேக்குறேன். ஒரு கவர்மெண்ட் உட்கார்ந்து 1 மாசம் 2 மாசம் போனா தானே அவங்க வந்து செட்டரேட் ஆக முடியும். பிஜேபி அலங்கோலத்துல இருந்து அதை கொண்டு வரணும் அப்படின்னா வாங்குவோம், வாங்க மாட்டோம் சொல்லி. இப்ப கூட அவர் டி கே சிவகுமார் என்ன சொல்லியிருக்காரு, நாங்களும் எங்களுக்கு தமிழ்நாடு வந்து மாறுபட்ட இடம் இல்ல, எங்களுக்கு எங்களுடைய சிநேகமான நட்பு நாடு, நாங்க வந்து கொடுக்க வேண்டியதை கொடுப்போம் சொல்லி இருக்கிறாரு. பேச்சுவார்த்தை நடத்தி வாங்க போறோம். இதுல இன்னொன்னு சொல்றேன், இந்த காவேரி இஷ்யூல நாங்க சட்ட போராட்டம் நடத்தணும், முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா என்ன பெரிய பொய் அது? சட்ட போராட்டத்தை ஐயா விபி சிங் அவர்கள் இருக்கிற போது நடுவர் மன்றம் அமைத்தது, இடைக்கால நடுவர் மன்றத்தை அமைச்சது திமுக, இடைக்கால தீர்ப்பு 205 டிஎம்சி வாங்கி தந்தது திமுக, 2007 இறுதி தீர்ப்பு வாங்கி தந்தது திமுக, அதை நடைமுறைப்படுத்துவதற்கு மேனேஜ்மெண்ட் உட்கார வச்சது திமுக, எல்லாம் செய்தது திமுக. காவிரியில் நிலை நிறுத்தியது திமுக. அப்படி இருக்கும்போது திமுக நாங்க தான் எல்லாம் செஞ்சோம்னா என்ன அர்த்தம்?
முன்னாள் அமைச்சர் அவங்க சொன்னதுக்கு நீங்க பதில் சொல்லிருக்கீங்க. மக்களுக்கு என்ன தேவை அப்படின்னா, மேலாண்மை ஆணையம் அமைக்கப்பட்டது, மேலாண்மை ஆணையம் உத்தரவு பிறப்பிச்சதெல்லாம் எப்போ நடந்து முடிஞ்சு போச்சு. இப்ப தேவையானது என்னக்கா, ஜூன் மாசம் தர வேண்டிய தண்ணீரை இன்னும் தராம இருக்கிறாங்க. நீங்க பேசி தமிழகத்திற்கான உரிமையை மீட்டெடுக்க வேண்டும். நேற்று கூட நீர்வளத்துறை அமைச்சர் சொல்லும்போது தமிழகத்துக்கான உரிமை பாதுகாக்கப்படும் சொல்லியிருக்கிறார். ஆனா இங்க தேவைப்படுது இல்லையா? இன்னும் வரை எல்லாருமே வந்து அடுத்தடுத்த பணிகளை மேற்கொள்ள வேண்டுவதற்காக விவசாயிகள் தயாரா இருக்காங்க. ஆனா கடைமடை வரைக்கும் தண்ணி வருமா, நம்ம பண்ணிருக்கிற அந்த விவசாயம் செழிக்குமா, இலக்கை எட்ட முடியுமா அப்படின்ற கேள்வியோட தான் விவசாயிகள் இருக்கிறாங்கன்றத களத்துல நம்ம ஆய்வு செய்யும் போது தெரிய வருது. இப்ப தண்ணீரை கொண்டு வருவதற்கு என்ன நடவடிக்கை அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்ல, வழக்கமாவே இவங்க ஜூலை மாசம் ஆகஸ்ட் மாசம் தண்ணி திறப்பாங்க, நம்ம ஜூன் மாசமே தரணும். திறந்தா அவங்க தண்ணி திறந்து விட்டுருவாங்க அப்படிங்கறதான் 9 டிஎம்சி வந்திருக்கும், வந்திருந்தா சரியா போயிரும் அப்படிங்கறது தான் நம்மளுடைய எதிர்பார்ப்பு. நடக்கல, நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் பேசி இருக்கிறாரு, மிக விரைவில் அதை திறந்து விடுவதற்கான ஏற்பாடுகள் நடக்கும் சொல்லி இருக்கிறாரு அமைச்சர். இதனாலேயே வந்து இன்னும் ஆட்சி, நீங்க ஜூன் மாதம் 12 எந்த வருஷமாவது எடப்பாடி தண்ணி திறந்து விட்டாரான்னு கேக்குறான், விவசாயிகளுக்கு செஞ்சு கொடுத்தாரான்னு கேக்குறான். நாங்கள் எப்பொழுதுமே எங்களுடைய ஆட்சியை பொறுத்த வரைக்கும் ஏழை எளிய விவசாயிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆட்சியில் இல்லாத அளவிற்கு இரண்டு போகமும் விளையக்கூடிய வகையில் ஏற்பாடு செஞ்சிருக்கோமா இல்லையா? அவர்களுக்கான இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு உடனடியா தலைவர் வந்து அலாட் பண்ணி ஆங்காங்கே அவ்வப்போது அவர்களுக்கு ஏற்படுகிற இழப்பீடுகளை சரி செய்திருக்கிறோமா இல்லையா? அப்ப நாங்க செய்துட்டு இருக்கிறோம், நாங்க செய்யாம இல்ல. என்ன நிர்வாக சீர்கேடு இங்க இருக்குன்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் புள்ளி விவரம் கொடுத்தா சரியா இருக்கும். ஒவ்வொரு துறையும் வளர்ந்திருக்கு, கல்வித்துறை வளர்ந்திருக்கும், உயர்கல்வித்துறை வளர்ந்திருக்கு, நம்ம தொழில்துறை வளர்ந்திருக்கு, வேலை வாய்ப்பு பெருக்கி இருக்கிறோம், பெர் கேபிட்டா இன்கம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, வேற என்ன, வாட் இஸ் எவிடன்ஸ், என்ன சொல்றீங்க, எந்த அடிப்படையில சொல்றீங்க தமிழ்நாட்டில் நிர்வாகம் சரியில்லைன்னு? வேணும்ல நாங்க எடுத்து வைக்கிறோம்ல, உங்க ஆட்சி எங்க இருக்குது? 30 லட்சம் பேருக்கு வந்து வீடு தேடி மருத்துவம் கொடுத்திருக்கோம், ஏழை எளிய மக்கள் பாடு வாங்கியிருக்காங்களா இல்லையா? அவங்களுடைய சுகாதாரம் பாதுகாக்கப்பட்டிருக்கா இல்லையா? இது உங்க ஆட்சியில வந்து கொரோனா வந்துச்சுன்னு சொல்லிட்டு அரசு பள்ளிகளுக்கு வராம இருந்த பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க, இன்னைக்கு 20 லட்சம் குழந்தைகள் படிப்பை நோக்கி கொண்டு வந்திருக்கிறோமே இல்லம் தேடி கல்வியில, உண்டா இல்லையா? அப்ப இந்த அரசாங்கம் எப்பொழுது பொறுப்பேற்றது, அதிலிருந்து இந்த அரசாங்கம் எப்படி நடைபெறுகிறது, இந்த அரசாங்கம் வந்து மக்களுக்காக மாண்புமிகு முதலமைச்சர் எப்படி உழைச்சிட்டு இருக்கிறார், இருக்கலாம், நான் இல்லைன்னு சொன்ன, ஒன்னு ரெண்டு குறைகள் அல்லது மனித குறைபாடுகள் ஏற்படலாம், கவனக்குறைவுகள்ல நடக்கலாம். ஆனா அதுக்கும் அதை வந்து என்ன சுகாதாரத்துறை அமைச்சர் அண்ணன் மாசுவாங்க, முக்கியமான விஷயம் முறைப்படிதான் நடக்குது, ஒரு சில இடங்களில் கவனக்குறைவு இருந்திருக்கலாம், அதுவும் சரி செய்யப்படும். இன்னொன்னு, நிர்வாகத்திறன் எங்கு இல்லை என்பதை குறிப்பிட்டு சொன்னால் அதையும் சரி செய்வதற்கு தயாராக இருக்கிறோம் அப்படின்றதையும் நீங்க சொல்லிருக்கீங்க. இணைப்பில் வந்து தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி சார். நேற்றும் இன்றும் என்றென்றும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப், உங்கள் நெஞ்சம் தொட்டதும் நெஞ்சில் இருப்பதும் உலாமா வெஸ்டர்ன் பிரீஃப்.